ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து செதை வெட்டுறது தான் வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க செதையை காட்டிக்கோங்க. க்ளோஸ் அப் க்ளோ. இதுதான் சங்கு செதை. இந்த செதையை வந்து இன்னைக்கு வந்து அவிச்சிட்டு வெட்ட போகிறோம். இப்போ வந்து செதையை வந்து கழுவிட்டு அப்படியே அவிக்க போறேன். இப்ப வந்து சதையை வந்து அவிக்க போறோம். சதை வந்து லேசா அவிச்சாலே போதும். இதுல உள்ள நாவணம் வந்து வெளியே வரணும், பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு அவிச்சா போதும். ஒரு 10 நிமிஷம் அவிச்சாலே இதுல உள்ள நாவணம் வந்து வெளியே வந்துடும். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். இன்னைக்கு வந்து வீடியோ வந்து யார் எடுக்கிறானா, என்னோட வீட்டுக்காரர் தான் வீடியோ எடுக்கிறாரு. இன்னைக்கு வந்து கடல் கலக்கா இல்லை காத்தா? எதுக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க? ஆ சொல்லுங்க சத்தமா. கலக்கா காத்து வரமா? சித்தமா கலக்கு. வேற பேச மாட்டீங்களா? காத்து இன்னைக்கு இல்லையா? காத்து கிடையாதா? அவ்வளவு ஆடி மாசம் காத்து முடிஞ்சிருச்சா? ஓடுமா? இன்னைக்கு காத்து இல்லைனம்மா. இன்னைக்கு நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தோமா, அன்னைக்கு ரொம்ப வெக்க காத்தே இல்லை. போன வாரம் ஃபுல்லாக நல்லா காத்தா இருந்துச்சு, வெயில் தெரியல. இன்னைக்கு வந்து நல்ல வெக்கையா இருந்தது ரொம்ப. உங்களுக்கு கடல் மேல வெக்கையா இருக்குமா இல்ல காத்தா இருக்குமா? காத்தா தான் இருந்துச்சா? இங்க என்ன காத்து இல்ல நமக்கு? காத்து இல்ல, சுத்தமா காத்து இல்ல, வெக்கையா இருந்தது. இந்த மாதிரி நாவணம் எல்லாமே கலண்டு வருது. அவ்வளோதான், இப்போ வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து செங்கு சதியை வந்து கழுவணும். அதில் வந்து மாங்கு மாதிரி இருக்கும், அது என்னமா பிசு பிசுன்னு இருக்கும் வளவளப்பா, அது எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து க்ளீன் பண்ணிட்டு நல்லா கழுவிட்டு இப்போ வந்து வெட்ட போகிறோம். இருக்கட்டும், தண்ணியை கொட்டிக்கிறேன். ஆறட்டும், சூடாக இருக்கு, அப்புறமா கழுவோம் சரியா? இது வந்து சங்கு சீசனா எப்படிமா? சங்கு சீசன் கிடையாதுல்ல, இது வந்து சங்கு சீசன் கிடையாது. அதனால கொஞ்சமா தான் சதை இருந்தது. நிறைய சங்கு சீசன் இப்ப வரும், தீபாவளி கழிச்சா சங்கு சீசன். இப்ப வந்து நிறைய சதை கொண்டு வருவாரு. எனக்கு வந்து கொஞ்சமா சதை இருந்தா மட்டும் கொண்டு வருவாரு. நாங்க வந்து இந்த சதையை வச்சு நாங்க சுக்கா மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம், நல்லா இருக்கும். சிக்கன் மட்டன் இந்த மாதிரி பண்றோம்ல, அது மாதிரி பண்ணுவோம், நல்லா இருக்கும். செங்குச்சது வந்து ரொம்ப ரேட்டு, நம்ம வெட்டி போட்டமாக்கும் நிறையா வரும். ஒரு படி வந்து 1000 ரூபாய்க்கு விற்பாங்க. நான் வந்து செங்குச்சதை எனக்கு தர மாட்டாங்க, அவங்க அக்காட்ட தான் கொடுப்பாரு. அவங்க அக்கா தான் வெட்டி சேல்ஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சமாக இருக்கிறனால எனக்கு கொண்டு வந்தார். இது வேற தந்துரு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் சதை, குவாலி வேற கத்துது. இன்னைக்கு வந்து கொஞ்சம் சதை தான் இருந்தது. இது வந்து சங்கு சீசன் கிடையாது. இப்ப என்ன சீசன்மா? இது வந்து கலக்கு சீசனா? இந்த சீசன்ல வந்து ஒண்ணுமே எங்களுக்கு கிடைக்கல. கடலுக்கு போயிட்டு சும்மா தான் வந்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து கலக்குன்னு சொல்லி காலையிலே வந்தாச்சு. அதனால இது வந்து கலக்கு சீசன் சொல்றாரு. மீனும் வரல. அப்புறம் கனவா பிடிப்பாங்க, மீன் பிடிப்பாங்க. அப்புறம் சங்கு எடுப்பாங்க. இது வந்து இந்த சீசன் இப்போ வந்து ஆடி மாசனால கொஞ்சம் காத்தா இருக்கிறதுனால அதனால கொஞ்சம் கலக்கா இருக்குது. எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இப்போ வந்து பாடு இல்லை. மாறி இருக்குமா சதை? இப்போ வாங்க. அப்புறம் இதில் உள்ள நாவணத்தை எடுத்துட்டு
இதில் உள்ள மாங்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி சுரண்டணும். சிறுக்கு மீன்லேயும் இந்த மாதிரி வளவளப்பு இருக்கும், அது மாதிரி தான் இதுலேயும் சங்கச்சதியிலையும் வளவளப்பாக இருக்கும். அது இந்த மாதிரி நம்ம வந்து கழுவி எடுக்கணும். இப்ப இதுல உள்ள மாங்கு எல்லாமே போயிருச்சு. அழகா புரியுதா? சங்கு சதையில வந்து சங்கு வந்து எல்லாமே நமக்கு ரேட்டு தானம்மா. சங்கு விற்பாங்க, அப்புறம் சங்கு சதையும் காய போட்டு விற்பாங்க, அப்புறம் இந்த நாவணமும் விற்பாங்க. இதுவுமே ரேட்டு போகும். இதை வச்சு என்ன தயாரிப்பாங்க? பத்தி. பத்தி தானே? பத்தி தான் நினைக்கேன், அப்படிதான் சொன்னாங்க. இதை வச்சுமே ஏதோ தயாரிப்பாங்க பத்தி நினைக்கிறேன். இப்போ வந்து சதை எல்லாத்தையுமே கழுவியாச்சு, இவ்வளவுதான் சதை. நம்ம அடுத்து இப்போ வந்து வெட்ட போறோம். இப்ப வந்து நம்ம வந்து சங்குச்சதைய வெட்ட போறோம். இந்த மாதிரிதான் நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணணும். சதை அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்மளால் வெட்ட முடியாது. வெட்டியாச்சு. பாப்பா காயப்படு, பாய எடுத்துட்டு வந்து போ. நீங்க வெட்ட வாங்கம்மா, வச்சுட்டு பாப்பாட கொடுத்துட்டு வாங்க. வெட்ட தெரியுமா தெரியாதா? தெரியாது, வெட்ட தெரியாது. அப்ப நாங்கெல்லாம் எப்படி பழகிட்டு வந்தோம்? வயிற்றுக்குள்ள இருந்தே பழகிட்டு வந்துட்டோமோ? எல்லாம் பழகணும். பாப்பா அம்மா எங்க வீட்டுல இருக்கும்போது வேலையே பார்க்க மாட்டேன். எங்க அம்மா தான் பாருங்க, அப்படியே காமிங்க. அவ என்ன பண்றான்னு பாருங்க, அப்படியே இப்ப காமிங்க. வெட்டி மாடா இருந்தனா? உங்க அம்மா என்னைய வேலையே பார்க்க விட மாட்டாங்க தெரியுமா? இங்க என்னைய வேலை பார்க்க வச்சு கொடுமைப்படுத்திக்கீங்க. சொகுசா இருக்கணா? வேலையெல்லாம் யாரு பாக்கா? சோறு குழம்புலாம் யாரு பாக்கா? வேலை தெரியா?
அம்மா எப்படி வெட்டுறீங்க? என்ன பண்றீங்க? எதுக்கு இப்படி வெட்டுறீங்க? வெட்ட தெரியும், எனக்கு வைங்க, நான் வெட்டுறேன். கொண்டாங்க, இப்படி வெட்டக்கூடாது. கீழ இருந்தா வெட்டுவாங்க, மேல இருந்து வெட்டுவாங்களா, கீழ இருந்து வெட்டுவாங்களா? வேற சதை எடுத்து வெட்டுங்க, மேல உள்ளது மட்டும் நீங்க வெட்டி போடுங்க, நான் கீழே உள்ளது வெட்டுறேன். மேல இருந்து தான் வெட்டுவாங்க, விரல இப்படி வைப்பாங்க. எப்படி வச்சிருக்கேன்னு பாருங்க, மேல விரல் வச்சு வெட்டணும். அம்மா இப்படி வைக்கணும் விரல. இப்படி வச்சுட்டு இவ்வளவு வீடியோ எடுக்க சொன்னமாக்கும் கை வலிக்கு, கால் வலிக்கு, எல்லாம் வலிச்சிரும். இப்படி வெட்டணும், மேல உள்ளதை மட்டும் வெட்டி போடுங்க, நான் கீழே உள்ளது நானே வெட்டிக்கிறேன். பத்தியா அம்மா எவ்வளவு அழகா வெட்டுறேன்னு அப்பாவுக்கு வெட்டையே தெரிய மாட்டேங்குது. கதை வெட்டுறது நானு, பிஸ்தா சாப்பிட்றது நீங்க, சொன்னது காண்டியா? இப்ப வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸா எல்லாத்தையும் வெட்டி முடிச்சாச்சு. இனி வந்து நம்ம காய போடணும். இப்ப வந்து சாயந்தரம் தான் வெட்டியிருக்கேன். இனி வந்து நாளைக்கு நம்ம வந்து வெயில்ல வச்சு காய வைக்கணும், அப்பதான் நல்லா காயும். ஒரு நாள் காஞ்சாலே போதும், நல்லா காஞ்சிரும். அது வரைக்கும் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா வந்து வீட்டுக்குள்ளதான் காய போடுவேன். இந்த மாதிரி நம்ம வந்து காய வச்சு எடுக்கணும். இது வந்து போன வாரம் கொண்டு வந்த சதை. இது வந்து பொடி சதையா தான் இருந்துச்சு. இந்த சதையோட இப்ப வெட்டின சதையோட இது வந்து கொஞ்சம் பொடிசு தான், கொஞ்சமா தான் இருந்தது, அதனால வெட்டி போட்டோம். இந்த மாதிரி தான் காய வைக்கணும். ஒரு நாள் காஞ்சாலே போதும், நல்லா காஞ்சிரும். இப்போ இதை வந்து நம்ம பொறிச்சு காமிக்கிறேன். வாங்க, எல்லா ஊர்லேயும் சங்கச்சதை கிடைக்குமாமா? கிடைக்காதா? உங்கள் ஊரில் வந்து சங்கச்சதை கிடைக்குமா? நீங்கள் சங்கச்சதை சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வந்து சங்கு செடியை பொறிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி வருதுன்னு. காட்டிக்க, ஆனா இது ரொம்ப பொடிச்சது தானே, நம்ம வெட்டினது போன வாரம் வெட்டினது, அதுவே பெருசாதான் வருதுன்னு. சிடுது சிடுது.
அப்பளம் மாதிரியே நல்லா கிறிஸ்பியா இருக்கும். நல்லா இருக்குல்ல? அவ்வளவுதான், இனி வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து என்ன வீடியோனா சத வெட்ட போறோம். அதுதான் இன்னைக்கு வந்து வீடியோவா போட போறேன். அப்புறம் கோழியை கத்தாம இருக்க சொல்றீங்களா? இப்படி கத்திக்கிட்டே கிடக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற மூசுக்கு மட்டும் வந்து கிடக்கா நிறுத்துற அவனை சொல்லுங்கள. எப்படி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஐயோ, ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு என்ன பண்ண வரிய? கேட்டுச்சா? கேட்டுச்சா?